அனைவருக்கும் வணக்கம். ஒரு குழந்தைக்காக பிளான் பண்றீங்களா? உங்களுக்கான 5 டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிப் நம்பர் 1, ஒரு மருத்துவரை போய் நீங்க எப்போ பார்க்கணும்? ஸோ இப்போ வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களோட வயது வந்து 30-30 கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு 1 இயர் டைம் பீரியடுக்கு வந்து நேச்சுரலாக வந்து இந்த ஃபர்டைல் பீரியட்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு பேபிக்கு பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, உங்களோட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது, உங்களுக்கு ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 இயர் வெயிட் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் உங்களோட ப்ராப்ளமை போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேச்சுரலாக பேபிக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கும் ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 30-35 இயர்ஸ்க்கு கீழே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் 1 இயர் வெயிட் பண்ணலாம். ஏஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உடனே போய் மருத்துவரை பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கும் பொழுது எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வெயிட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு மேல் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்கள் ப்ராப்ளமை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அடுத்து டிப் நம்பர் 2, யார் போய் டாக்டரை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது. இப்போ ஜென்ரலாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஆண்கள் வந்து பெண்களை நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஸோ பீரியட்ஸை கரெக்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நான் டாக்டரை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆண்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் பெண்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தானே பிரச்சனை, நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் குழந்தை அப்படிங்கும் போது ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இது வந்து ஒரு கப்பிள் கோல். இது ஒருத்தருக்கு மட்டும் வந்து சந்தோஷம் தரப்போகிற விஷயம் கிடையாது. ஒரு குழந்தைங்கும் போது ரெண்டு பேருமே அவங்களோட ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து ரெண்டு பேருமே மருத்துவரை வந்து பார்க்கணும். டிப் நம்பர் 3, எந்த நாளில் மருத்துவரை போய் பார்க்கணும்? இப்போ அமாவாசை, பௌர்ணமி, நல்ல நாள், வெள்ளிக்கிழமை, இதெல்லாம் வந்து நமக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு கரெக்டான நாட்கள். பட் ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு அப்ராப்ரியேட்டான டே அப்படின்னு சொன்னால் அது வந்து பீரியட்ஸ் வந்து 2nd or 3rd டே. ஏன்னா அந்த நாளில் நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால், டாக்டர் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு நிறையா விஷயங்களை வந்து ஒரே நாளில் பண்ண முடியும். ஸோ உங்களோட யூட்ரஸாக இருக்கட்டும், உங்களோட ஹார்மோனல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், உங்களோட ஒவேரியன் ரிசர்வாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்களால 2nd or 3rd டேயில் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ பெண்களுக்கு அவங்களோட 30-day சைக்கிளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சேஞ்சஸ் வந்து அவங்களோட யூட்ரஸ்லேயும் ஓவரிஸ்லேயும் நடக்கும். ஸோ நம்ம வந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு நாள் வந்து மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து திருப்பி உங்களே 2nd or 3rd டே வர சொல்லுவாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக அவங்களோட ஓவரிஸ், அதுக்கப்புறம் யூட்ரஸ், அவங்களோட ஹார்மோன் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே அசஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்றைக்கு வேணால் மருத்துவரை போய் பார்க்கலாம். ஸோ அவங்க உங்களோட பீரியட்ஸை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களே 2nd or 3rd டே வர சொல்லுவாங்க. டிப் நம்பர் 4, பிலீவ், நம்பிக்கை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டாக்டரை நம்புங்க. இப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காலம் ஆகும் டாக்டருக்கு வந்து உங்களோட பாடியை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு, உங்கள் பாடி மெடிசன்ஸ்க்கு எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கே. நம்ம வந்து டைரெக்டாக வந்து சூரியன் வந்து குந்தி தேவிக்கு குழந்தை கொடுத்த மாதிரி நீங்கள் டாக்டரை பார்த்த உடனே குழந்தை வந்து உண்டாகிறதுங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் கிடையாது. ஸோ இட் வில் டேக் ஃபியூ மந்த்ஸ். சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப லக்கினா ஃபர்ஸ்ட் மந்தே வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு சயின்டிஃபிக்காக பேசணும்னு சொன்னால் கணவன் மனைவி ரெண்டு பேரோட பாடி, அவங்களோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அசஸ் பண்ணி, அதாவது டெஸ்ட் பண்ணி, அதை என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஒவ்வொரு டாக்டராக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த டாக்டருக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். இதில் வந்து நம்ம டாக்டர் ஷாப்பிங் வந்து பண்ணுறது நம்மளுக்கு தான் லாஸ். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த நம்பிக்கையை உங்கள் மேலே வைங்க. உங்களுக்கும் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் வந்து சக்ஸஸோட ஃபஸ்ட்டு கீ. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டிப் நம்பர் 5, கூகுளில் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க, பட் ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான். இது எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஈக்குவல் ஆகாது. என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்கள் டாக்டரோட பர்சனலாக
இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஏன்னா இப்போ நாங்கள் கொடுக்குறது எல்லாமே பொதுவான இன்ஃபர்மேஷன். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் மருத்துவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 10 வயசுல 9 வயசுல ஒரு பொண்ணு குழந்தை இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கன்சீவ் ஆக லேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் காரைக்குடியில் ரத்னா மேடம்னு ஒருத்தனுக்கான்னு சொல்லி போன ஃபஸ்ட்டு போவேல பயமாக இருந்துச்சு. என்ன ஆகும் என்னன்னு தெரியலேன்னு ஃபஸ்ட்டு போவேல பயமாக இருந்துச்சு. அங்கே போனால் மேடம் ரொம்ப கேஷுவலாக பேசினாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகி பேசினாங்க. அவங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் அதுக்கு மேலே நல்லா பழகுறாங்க, நல்லா நம்ம கேட்குற ஹெல்ப்லாம் நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன டவுட்னாலும் உடனே செய்கிறாங்க. மேடத்தை பார்க்கணும்னா உடனே ஹெல்ப் பண்ணுறாங்க. மேடமும் நல்லா பேசி பழகுவாங்க. ஆனால் நாங்கள் நினச்சோம் போன ஃபஸ்ட்டு மாதமே ஆயிடுமா டவுட்டில் தான் இருந்தோம். ஆனால் கரெக்டாக கன்சீவ் ஆகிட்டு. ஆனால் 40 நாளே ஸ்கேன் பண்ணி சொல்லலே உனக்கு ட்வின்ஸு அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சு, எங்களால் நம்ப முடியல. ஆனால் டேப்லெட்னாலே உழவு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி டேப்லெட்டாக கம்மி பண்ணி சாப்பாட்டு முறையெல்லாம் நல்லா நம்ம சாப்பிட்ற உணவு முறையை சொல்லி இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வறுத்தது மீன் மட்டன் சிக்கன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கடைபிடித்தான் நாங்கள் கடைசியாக நல்லா இருக்கோம். இப்போ ட்வின்ஸ் பிறந்திருக்கு, நாங்கள் நல்லா இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஆனால் அதே படி எந்த பிரச்சனையும் கிடையாது. பாப்பா 2 பேரும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன்.